அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சார் வேல்யூ அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப உலகத்தில் நம்ம எல்லாருமே வந்துட்டு செல்ஃபோன் அப்படின்றத பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம 5G நோக்கி இப்போதைக்கு போயிட்டுருக்கோம் இந்தியாவில். அதுவும் வந்து தென்கொரியாவில் சியோல் அப்படின்ற சிட்டியில் ஏற்கனவே 5G அப்படின்றத வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ 5th generation டெலிகாம் கம்யூனிகேஷன் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அப்போ அதில் சார் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கணுன்னா, இதனால் செல்ஃபோன்னால் வந்துட்டு ஏகப்பட்ட ஆபத்துக்கள்லாம் வருது அப்படின்ற மாதிரி அப்பப்போ நியூஸ்லாம் வந்து வந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் அது. சரி, இப்போது நம்ம வந்துட்டு இந்த ரேடியோ வேவ்ஸ் அப்படின்றதையும் மைக்ரோவேவ்ஸ் அப்படின்றதையும் மொத்தமாக நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோமே, இதெல்லாமே வந்து மின்காந்த நிறமாலை அப்படின்றதோட ஒரு பகுதி தான். இந்த மின்காந்த நிறமாலையில் வந்து காமா, எக்ஸ்ரே, அல்ட்ரா வயலட், விசிபிள், இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ், ரேடியோ வேவ்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 7 பகுதிகள் இருக்குது. இந்த 7 பகுதிகளில் வந்து ஒரு பகுதியாக இருக்கிறது தான் இந்த மைக்ரோவேவ் அப்படின்றது. ஒவ்வொரு அலைகளுக்கும் வந்துட்டு ஒரு பவர் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த அப்படி சொல்ல போனோம்னா, இப்போ நாம் வந்துட்டு ரேடியேஷன் அப்படின்றத நம்ம ரிசீவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரேடியேஷன் அப்படின்னா அது வந்து ஒன்றும் பாதிப்பு அப்படின்றது கிடையாது. எல்லா ரேடியேஷனுமே வந்துட்டு பாதிப்பு கிடையாது. ஸோ அதான் வந்து நம்ம ஹார்ம்ஃபுல், நான் ஹார்ம்ஃபுல், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறோம். ஸோ அதில் வந்து இந்த காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ், அல்ட்ரா வயலட் இதுதான் வந்துட்டு ரொம்பவே அயனைசிங் ரேடியேஷன் சொல்லக்கூடிய அல்லது தீமையை விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மீதி இருக்கிற விசிபிள் ரேஸ், இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ் அப்படின்ற இந்த 4 பகுதிகளும் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லக்கூடிய மின்காந்த நிறமாலையில் சொல்லக்கூடிய 4 பகுதிகளும் நான் அயனைசிங் ரேடியேஷன் அல்லது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூட தீங்கு விளைவிக்காத ஒரு ரேடியேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இதில் தான் நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வரோம். எப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து செல்ஃபோனை நம்ம பயன்படுத்தும் பொழுது எப்படி வந்துட்டு நம்ம சூரிய ஒளியை வந்து நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்கோமே, அதாவது வெளிச்சத்தில் நம்ம போனோம்னா பகலில் ஃபுல்லாகவே நம்ம வெளிச்சத்தில் இருக்கிறோம். ஸோ இரவு ஃபுல்லாகவே டார்க்னஸ் அப்படின்றதுக்குள்ளே தானே இருக்கிறோம். ஆனால் இதில் நம்மளில் சில பேர் வந்து பார்த்தோன்னா நைட்டு வந்து பார்த்தோன்னா லைட்டை போட்டு ரூமில் லைட்டை போட்டு தூங்குற அந்த பழக்கம் இருக்குது இல்லையா. சில பேர் வந்து அப்படி மறந்துட்டு அப்படி தூங்கிடுவாங்க. ஸோ அப்போது விஷயம் என்னென்னா, இப்போ எப்படி வந்துட்டு சூரிய ஒளி அப்படின்றது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், அதாவது மின்காந்த நிறமாலை, இயற்கையிலே மிக நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிரேட்டஸ்ட்டு சோர்ஸ் அப்படின்னா ஃபார் தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா இது இந்த சூரியன் தான். அப்போ அந்த சூரியன்லேருந்து நமக்கு இந்த வெளிச்சம் அப்படின்றதே வந்து ஒரு பகுதி தான், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் ஒரு பகுதி தான். அந்த வகையில் தான் நாம் பார்க்குற இந்த மைக்ரோவேவ்ஸும் வந்து இருக்குது. இப்போ எப்படி வந்துட்டு நைட் டைம் வந்து நம்ம தூங்கும்போது நம்ம ரூமில் லைட்டை போட்டே வந்து தூங்கணும் அப்படின்னா, லைட் அப்படின்றது டெக்னிக்கலாக நம்ம ஃபோட்டான்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஃபோட்டான்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து ரிசீவ் ஆகிட்டே தான் இருக்குது. இதனால் வந்து தூக்க பிரச்சனைகள், செரிமான பிரச்சனைகள் இதெல்லாமே வருது. ஏன்னா இந்த ஃபோட்டான்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி இருக்குது. இந்த ஃபோட்டானோட எனர்ஜியை வச்சு தான் நம்ம வந்துட்டு சூரிய ஒளியில் வந்து மின்னாற்றல் அப்படின்றத தயாரிக்கிறோம், அதாவது சோலார் பவர் அப்படின்றத நம்ம தயாரிக்கிறோம். அது எப்படி வந்து தாவரங்கள் எல்லாமே வந்து ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணிட்டு இந்த லைட் அப்படின்ற அந்த ஃபோட்டான் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணி உணவு தயாரிக்கிற மாதிரி அதே மாடலில் தான் நம்ம சூரிய ஒளியில் வந்து நம்ம மின்சாரம் தயாரிக்கிறோம். அப்போது இந்த ஃபோட்டான்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆற்றல் இருக்குது இல்லையா, ஒரு எனர்ஜி இருக்குது இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் நம்ம இந்த பார்க்குற இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளுக்கும், காமா, எக்ஸ்ரே, அல்ட்ரா வயலட், விசிபிள், இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ், ரேடியோ, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒவ்வொரு எனர்ஜி அப்படின்றது இருக்குது, ஒவ்வொரு ஆற்றல் அப்படின்றது இருக்குது. இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் பயன்படுத்துறது வந்து இந்த மைக்ரோவேவ்ஸ் அப்படின்றத நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த மைக்ரோவேவ்ஸை வந்து பயன்படுத்தும் பொழுது இந்த செல்ஃபோன்லேருந்து வர்ற ரேடியேஷன், அதாவது கதிர்வீச்சு அப்படின்றது எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்குதா அப்படின்றது தான் அதை பற்றின ஒரு அளவு தான் இந்த சார் வேல்யூ அப்படின்றது. சரி, அப்போ இந்த ஸ்பெசிஃபிக் அப்சார்ப்ஷன் ரேட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஸ்பெசிஃபிக் அப்சார்ப்ஷன் ரேட் அது என்ன, ஸ்பெசிஃபிக் நாட் ஒய் நாட் ஜென்ரல் அப்படின்னா, நம்ம வந்துட்டு டே டைமில் வந்து இயற்கையில் டே டைமில் லைட் வேவ்ஸ் வந்து வாங்குகிறோம். தட் இஸ் லைட் அப்படின்ற அந்த ஒரு எனர்ஜியை வந்து வாங்கிக்கிறோம். ஸோ இதே மாதிரி தான் நம்மளை சுற்றி வந்துட்டு ரேடியோ வேவ்ஸ் இருக்குது, மைக்ரோவேவ்ஸ் இருக்குது, லைட் வேவ்ஸ்ன்ற விசிபிள் ரேஸ் இருக்குது, இன்ஃப்ராரெட் ரேஸ் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ரேஸில் இப்படி இவ்வளோ வகையாக வந்து இருந்தாலுமே ஸ்பெசிஃபிக் அப்சார்ப்ஷன் ரேட் SAR வேல்யூ அப்படின்றது, ஸ்பெசிஃபிக்காக நாம் மைக்ரோவேவ்ஸ் இருக்குது இல்லையா, அதை மட்டும் எந்த அளவுக்கு நம்ம வாங்கிக்கிறோம் உள்ளுக்குள்ளே, அது வந்து ஒரு கதிர்வீச்சு. இதில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தோட ஒரு வகையான கதிர்வீச்சு தான் இந்த மைக்ரோவேவ். அதனால தான் அதோடய பேர் ஸ்பெசிஃபிக் அப்சார்ப்ஷன் அப்படின்னா உள்ளே நம்ம பாடி வந்து வாங்கிக்கிறது. ரேட் அப்படின்னா
ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ வந்து நம்ம பாடிக்குள்ளே உள்ள வாங்குகிறோம் அப்படின்றது தான் அந்த சார் வேல்யூன்னு சொல்கிற இந்த ஸ்பெசிஃபிக் அப்சார்ப்ஷன் ரேட். சரி, இந்த ஸ்பெசிஃபிக் அப்சார்ப்ஷன் ரேட் வந்து எவ்வளோ இருக்கலாம்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1.6 வாட் பெர் கேஜி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு காஃபி வந்து ரெடி பண்ணுறோம், ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் காஃபி ரெடி பண்ணுறோம், அல்லது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அப்படின்னா ஒரு 10 பேர்த்துக்கு ரெடி பண்ணுறோம், அல்லது வந்து ஒரு கல்யாண விழாவில் கல்யாண மண்டபத்தில் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக ஒரு 200 பேர்த்துக்கு நம்ம காஃபி ரெடி பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் சக்கரை, அதாவது ஒரு டம்ளர் வந்து காஃபி ரெடி பண்ணுறோன்னா அதில் ஒரு ஸ்பூன் சக்கரை போடலாம், 10 டம்ளர் அப்படின்னா 10 ஸ்பூன் சக்கரை போடலாம், 200 பேர் அப்படின்னா 200 டம்ளர் தட் இஸ் 200 ஸ்பூன் வந்து சக்கரை போடலாம் இல்லையா. ஸோ இப்படி தான் நம்ம காஃபி ரெடி பண்ணுவோம். அப்போது மினிமம் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா அந்த காஃபின்றது குடிக்கிற மாதிரி இருக்கும், அல்லது நம்மளால் கன்சியூமபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா, வேல்யூ இருக்குது இல்லையா. இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு நம்மளோட பாடி வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ 10 வயசில் இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இருப்பாங்க, ஒரு இடையில வந்து இருப்பாங்க, வெயிட்டில் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு 25 வயசு இருக்கிறவங்களுக்கு 25 வயசு இருக்கிற ஒரு பையனை வந்துட்டு ஒரு 80 கிலோ வெயிட் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அதே 25 வயசு பையன் வந்துட்டு பார்த்தோம்னா வேறு ஒரு பையனாக இருந்தானா ஒரு 60 கிலோ இருக்கலாம், அல்லது 45 கிலோ மால் நியூட்ரிஷன் சைல்டாக கூட இருக்கலாம், மால் நியூட்ரிஷன் ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம், ஒரு பாயாக இருக்கலாம் இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட உடம்பு ஒரு கிலோவுக்கு எவ்வளோ தூரம் நம்மளால் ரேடியேஷன் வந்து ரிசீவ் பண்ணிக்கணும், அதிகபட்சம் எவ்வளோ தூரம் இருக்கணும் அந்த ரேடியேஷன் அப்படின்றது தான் வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1.6 வாட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, பெர் கேஜி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பாடி வந்துட்டு ஒரு கிலோ இருந்துச்சு அப்படின்னா, நம்ம பாடி மொத்தமாகவே நம்மளோட மொத்த வெயிட் வந்து 1 கிலோ இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு ஒரு 1.6 வாட் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இந்த ரேடியேஷன் வந்து ரிசீவ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே நம்மளோட வெயிட்டுக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும், நம்ம 60 கிலோவாக இருக்கலாம் அல்லது 100 கிலோவாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த கேஜியாக இருந்தாலும் எந்த வெயிட்டாக இருந்தாலும் அதுக்கு நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அவங்க நம்ம பாடியில் கொடுத்துருக்கிற திஷுக்களில் இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு கிலோவுக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க, தட் இஸ் பெர் கேஜி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 1.6 வாட் அப்படின்றது தான் மேக்ஸிமம் பெர்மிஷபிள் லிமிட் இன் இண்டியா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்மளோட செல்ஃபோன்கள் வந்துட்டு நம்ம வச்சுருக்கிற ஒவ்வொரு பிராண்டட் செல்ஃபோனும் வந்துட்டு வித்தியாசமான அளவில் இந்த கதிர்வீச்சை வந்து வெளியிடுது. அப்போது அந்த கதிர்வீச்சு என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணுன்னா நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆஸ்ட்ரிக் ப்ளஸ் ஒரு ஹேஷ் 07 மறுபடியும் ஒரு ஆஷ் இதை டயல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வரும். ஆஸ்ட்ரிக் அப்படின்னா நீங்கள் எதுவும் போக வேண்டாம், தேட வேண்டாம். ஸ்டார் அப்படின்றதான் வந்து டெக்னிக்கல் நேம் வந்து ஆஸ்ட்ரிக் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரேடியேஷனை வந்து தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதாவது செல்ஃபோனை வந்துட்டு நம்ம ரொம்ப தலைக்கு பக்கத்தில் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் தூரம் வச்சு தான் பேசணும், ரொம்ப காதில் வந்து காதோட காதாக வந்துட்டு காதோடு தான் நான் பாடுவேன் மனதோடு தான் நான் பேசுவேன்றது கவிதைக்கு வேணால் நல்லா இருக்கலாம், ஆனால் செல்ஃபோனுக்கு வந்து அது சரியாக இருக்காது. ஸோ தலையை விட்டு கொஞ்சம் தள்ளியே வச்சு பேசலாம். அதே மாதிரி ப்ரெக்னென்ட் உமன் அவங்களாம் யூஸ் பண்ணுறதை வந்து தவிர்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் குழந்தைகள் வந்துட்டு விளையாட செல்ஃபோனை வச்சு விளையாட மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு பவர் வந்து கம்மியாக இருக்குதோ, அதாவது நம்மளோட செல்ஃபோன் சிக்னலை வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குதோ அந்த அளவுக்கு இதுக்கான ரிசப்ஷன் கெப்பாசிட்டி வந்து அதிகப்படுத்திக்கும், செல்ஃபோன் தானாக வந்து அதிகப்படுத்தும், அப்போ அதிகமான ரேடியேஷன் வந்து வரும். ஸோ அதே மாதிரி பேரலலாக வந்து பேசிக்கிட்டே வந்துட்டு இன்டர்நெட்டை வந்து அக்சஸ் பண்ணுறதை வந்து தவிர்க்கலாம். ஸோ அப்படி அந்த சமயத்துலேயும் வந்து பார்க்குறோன்னா நிறைய எமிஷன் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து அவங்களோட தலையில் வந்துட்டு ரொம்ப ஃபீபிளாக இருக்கும், அவங்களோட திக்னஸ் வந்து தலையோட அந்த கிரேனியல்னு சொல்லக்கூடிய அந்த மண்டை ஓட்டோட திக்னஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் இந்த மைக்ரோவேவோட தாக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுன்றது நல்லது. நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரியுது, அதாவது 5 இயர் ஓல்டு 10 இயர் ஓல்டு அடல்ட் அப்படின்றவங்களுக்கான அந்த இன்ஃப்ராரெட் இமேஜை வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃப்ராரெட் இமேஜ் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே, அதாவது குழந்தையோட மூளைக்குள்ளே அதிகமான அந்த ரேடியேஷன் அப்படின்றது காட்டியிருக்கு. ஸோ அதே இது அடல்ட்டோட தலையில் வந்து பார்த்தோம்னா கம்மியான ரேடியேஷன் காட்டியிருக்கு. இதிலேயே நான் சொன்ன அந்த ஸ்பெசிஃபிக் அப்சார்ப்ஷன் ரேட் இருக்குல்ல ஏசிஆர், இதுக்கு வந்து ஹெட்டுக்குன்னு சொல்லி தனியாக கொடுக்குறாங்க, அதே சமயம் ரெஸ்ட் ஆஃப் த ஹெட் தட் இஸ் பாடிக்குன்னு சொல்லிட்டு தனியாக வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ ஆன் ஆவரேஜ் தான் வந்து பார்த்தோன்னா 1 வாட் பெர் கேஜி அப்படின்றது. ஸோ இந்த அளவுக்கு ரேடியரேஷன் இருக்கக்கூடிய மொபைலை வந்து நம்ம வாங்கி பயன்படுத்துறதுன்றது நல்லது. அதுவும் பெரும்பாலான ஃபோன்களில் வந்துட்டு
1.6ன்றது இந்தியாவில் இருக்கிறது. யூரோப்பியன் யூனியன் வந்து அதை 2 வாட்டாக வந்து வச்சுருக்குறாங்க, 2 வாட் பெர் கேஜி அப்படின்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், செல்ஃபோனை வந்து பயன்படுத்தின பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அவேர்னஸ் வந்து வீடியோ வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு அந்த மாதிரி வீடியோ கூட வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் ஸ்ட்ரெஸ் பண்ண வந்தது, எப்படி ஃபோட்டானுக்கெல்லாமே இந்த எனர்ஜி இருக்கோ, காமா ரேஸ்க்கு எனர்ஜி இருக்கோ, அதே மாதிரி தான் மைக்ரோவேவ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சம் சார்ட் ஆஃப் எனர்ஜி வந்து இருக்கும். அந்த மைக்ரோவேவ்ஸ் எனர்ஜியை தான் நம்ம அளவாக நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை அப்படின்றது தான். ஸோ இதில் செல்ஃபோனில் மட்டும் ரேடியேஷன் வர்றதில்லை, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டிவி, அதுக்கப்புறம் வைஃபை ரூட்டர், இதுலேருந்து தான் வந்து ரேடியேஷனில் வந்து வருது. ஆனால் அதை நம்ம வந்து கையிலே வச்சுட்டு இருக்கிறது கிடையாது, அது நம்மகிட்ட இருந்து ஒரு சேஃபான டிஸ்டன்ஸில் தான் எப்பயுமே. அதனால சார்வேல்யூ ஒரு பிரச்சனையும் கொடுக்குறது இல்லைன்றது விஷயம். #07# அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மொபைல் ஃபோனோட ஷேர் வேல்யூ வந்து வரும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.